நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பூந்தமல்லி ரைடர் தெருவைச் சேர்ந்தவர்தான் நூருதீன், வயது 52, பெட்ரோல் நிலையத்தில் வேலை செய்து வருகிறார். இவருடைய மனைவி அசினா பேகம், வயது 42, இவர்களுக்கு அல்தாப் என்ற மகனும் ஒரு மகளும் உள்ளனர். மகளுக்கு திருமணமாகி கணவருடன் அதே பகுதியில் தனியாக வசித்து வருகிறார். நூருதீன் தனது மனைவி மற்றும் மகளுடன் இந்த வீட்டில் வசித்து வருகிறார். நேற்று காலை வழக்கம் போல அல்தாப் வேலைக்கு சென்றும் விட்டார். பின்னர் தனது தாயை செல்போனில் தொடர்பு கொள்ள முயன்றார். ஆனால் நீண்ட நேரமாகியும் செல்போனை எடுக்காததால் சந்தேகமடைந்த அவர் வீட்டுக்கு வந்து பார்த்தார். அங்கு தனது தாயான அசினா பேகம் மயங்கிய நிலையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் அசினா பேகத்தை மீட்டு அருகிலுள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றார். அங்கு பரிசோதனை செய்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாகவும் தெரிவித்தனர். இது பற்றிய தகவல் அறிந்து வந்த பூந்தமல்லி போலீசார் அசினா பேகம் உடலை மீட்டு விசாரித்தனர். அதில் அவரது கழுத்து இறுக்கப்பட்டும் முகத்தில் கையால் குத்தப்பட்டும் காயங்களின் தழும்புகளும் இருந்தன. அவரது கணவர் நூருதீனும் வீட்டில் இல்லை. பின்னர் நடத்திய விசாரணையில் நூருதீன் தனது மனைவியான அசினா பேகத்தின் கழுத்தை வயரால் இறுக்கி கொலை செய்துவிட்டு செல்போனையும் வீட்டில் வைத்துவிட்டு தப்பிச் சென்றது தெரிந்தது. கணவன் மனைவி இடையே அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்தது. எனவே இந்த குடும்ப தகராறில் மனைவியை கொலை செய்துவிட்டு நூருதீன் தலைமறைவாகி உள்ளாரா அல்லது வேறு காரணங்கள் உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரித்து வருகிறார்கள். தலைமறைவாக உள்ள நூருதீன் பிடிபட்டால்தான் கொலைக்கான உண்மையான காரணம் தெரியவரும் என்றும், தற்போது சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது என்றும், அசினா பேகத்தின் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகே வழக்கு மாற்றப்படும் எனவும் போலீசார்கள் தெரிவித்தனர். மேலும் இது பற்றி போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள நூறு இணையும் தீவிரமாக தேடியும் வருகிறார்கள்.